நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே சு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தே, நல்லவரே சு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தே. செங்கடல் தலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கருமே, செங்கடல் தலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கருமே. தாங்கியேனின் நான் வரையும் தயவாய் வாதயவா, தயவாய் வாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே சு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரே சு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளி பாவம் கிருபை, மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளி பாவம் கிருபை. வாரில கோக்கீந்தரே சுவிசேஷ ஒளியா, சுவிசேஷ ஒளியா. நன்றியா பாடிடுவோம், நம்மை தேடியே வந்த நாகனை போற்றிடு.
பரிசுத்தமான சமூகத்தில் இந்த முன்னிரவு ஜெப ஆராதனைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய பாதப்படியில் வந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தபடியினால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் ஆராதனை மூலமாய் மகிமைப்படுத்தும். எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் தாளில் 10வது பாடல், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா, ஓ தேவ பிரசன்னம் ஆ என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே. கர்த்தருடைய சன்னிதானத்திலும் சமூகத்திலும் நாம் செலவு செய்கிற நேரங்கள் சமயங்கள் ஒரு நாள் நமக்கு
வீணாக போகாது. ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி தம்முடைய ஆவியின் வல்லமையினாலும் அபிஷேக கிருபையினாலும் கர்த்தனமை ஆட்கொண்டு வழி நடத்தும்படி உடைய பாதப்படியிலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் உதவி செய்வார். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. செல்லுதேட்டு செல்லும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. பணத்திலே புகழா பரிசுதரே என்று பணியினார்களே, பணத்திலே நிமிடமும் நீங்க போக.
பலப்படுத்து
சோத்திரம் உண்டாகட்டும். இந்த மாலை நேரத்திலும் நம் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்திலே விதமாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஒரு சிறு கூட்டமாய் நாம் கர்த்தரை ஆராதித்து தொழுது கொண்டு ஜபித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் அநேக ஜபங்களுக்கு பதில் தந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அநேக ஜபங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, சங்கீதம் 65வது சங்கீதம் 2வது வசனம், ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். கர்த்தர் ஜபத்தை கேட்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜபத்தினால் வல்ல பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஜபத்தினால் கர்த்தர் அற்புத கிரியைகளை பூமியிலே நடப்பிக்கிற தேவனாக இருக்கின்றார். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜபிக்கிற தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்முடைய ஜபங்களை கர்த்தர் ஒருபோதும் அலட்சியம் பண்ணுகிறவரும் அல்ல, அற்பமாய் நினைக்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கு ஏற்ற சமயத்தில் பதில் அளிக்கிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், விடுதலை தருகிற தேவன், நன்மை செய்கிற தேவன், அற்புதங்களின் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இந்த இரவு நேரத்தில் நம் ஆண்டுடைய பாதப்படியிலே கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே வாஞ்சியோடு காத்திருக்கிற காரியங்களுக்கு எல்லாரும் நீங்கள் இருக்கின்ற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க உங்களை நான் அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் அப்படியே இருக்கின்ற இடத்துல தெய்வ பாதத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்னென்ன காரியங்களுக்காக உங்களுடைய மனதில் பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறாரோ, கிரியை செய்கிறாரோ, அதற்காக நீங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்க உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் சோத்திரம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அன்னாலை போல நாம் மன நொந்து போய் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்திருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடையதான கஷ்டங்கள் உமக்கு தெரியுமே, என்னுடைய வாழ்க்கையினுடையதான வேதனைகள் உமக்கு தெரியுமே, என்னை விமர்சனப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் மத்தியிலே நான் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அன்னாலை போல மனுஷர்களுக்கு உண்பதாக சொல்ல முடியாத வேதனையோடு கூட ஒருவேளை நாம் தவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நெருக்கடியின் சூழ்நிலையிலே, இந்த இக்கட்டின் சூழ்நிலையிலே, இந்த சிக்கலான சூழ்நிலையிலே, இந்த ஆபத்தான சூழ்நிலையிலே, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே ஆண்டவரே, நீரே எனக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடியதான அந்த வாஞ்சியோடு கூட நாம் ஒருவேளை ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்திருக்கலாம். ஒரு விஷயம் கூட, கர்த்தருடைய முகத்தை நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும். நம்முடைய விசுவாச கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். நம்முடைய ஆவிக்குரிய கண்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துவோம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பதாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய ஆவி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய விசுவாசத்தை தேவனுக்கு முன் அறிக்கை செய்து ஜெபிப்போம். கர்த்தர் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் தன்னிடத்திலே வருகிற ஒருவரையும் புறமே தள்ளாத தேவனாயிருக்கின்றார். இந்த ராத்திரிகளில் கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படி அவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய சமூகத்திலே ஒரு விசை கூட ஒப்பு கொடுத்து என்னென்ன காரியங்கள், ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே நம்மளால் மேற்கொள்ள முடியாத கடன் பிரச்சனைகளை நாம் ஸ்தம்பித்து நிற்கலாம். ஒருவேளை நம்முடைய சரீரங்கள் நம்மை அடிக்கடி வந்து தாக்குற வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை. ஆண்டவர், எப்பொழுது என்னுடைய வீட்டிலே சண்டைகள், ஆண்டவர் என்னுடைய வீட்டிலே எரிச்சலின் ஆவி, என்னுடைய வீட்டிலே கோபத்தின் ஆவி, என்னுடைய வீட்டிலே பகைமையின் ஆவி, என்னுடைய வீட்டிலே கசப்பின் ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் ஊக்கமாக நம் ஆண்டுடைய பாதத்திலே ஜெபிக்கிற ஒரு சமயம் இது. இந்த நேரத்தில் அவரவர் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். இதோ நினிவைக்கு செல்ல வேண்டிய யோனா வழி மாறி சென்ற பொழுது சோத்திரம் 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 மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை தேவன் சோத்திர கடலிலே உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுது. ஒருவேளை நம் தெய்வ சித்தம் இல்லாதபடி ஏதேனும் வாழ்விலே ஆண்டவரை விட்டு தூரம் சென்று கொண்டிருப்போம் என்று சொன்னார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வினுடைய கொந்தளிப்புகள், என்னுடைய வாழ்வினுடைய பிரச்சனைகள், என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற
எல்லாவிதமான சோதனை வேதனைகள் எல்லாம் நீர் அமர்த்தும்படியாய் எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி ஜெபிப்போம். மாலிமி சொன்னது போல அவரவர்கள் தங்களுடைய தெய்வத்தை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க. நமக்கு ஒரே தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த தெய்வத்தை நோக்கி, அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் நோக்கி, அந்த அன்பு தகப்பனை நோக்கி எல்லாரும் நம் ஒரு விசை கூட நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் தாழ்மையோடு ஜெபிப்போம். குடும்பங்களில் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே பெயர் சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவருடைய வல்லமைகள் வெளிப்படட்டும், ஆண்டவருடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும், ஆண்டவருடைய அதிசயங்கள் வெளிப்படட்டும். தடைகளை கர்த்தர் மாற்றுவாராக, எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக, ஏங்கி நிற்கிற நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. எது நம்மால் முடியவில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போயிருக்கிறோமோ அதை இயேசு செய்ய நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எது நம்மளால் செய்ய முடியவில்லையோ அது என் இயேசுவால் செய்ய முடியும். மனுஷனால் கூடாதவைகளெல்லாம் என் தேவனால் கூடும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவருடைய அற்புதமான கரத்தை நாம் நம்பி விசுவாசி ஆண்டவருடைய பாதப்படியிலே 10-15 நிமிடங்கள் தாழ்மை நிறைந்தவர்களாய் தேவனுடைய சன்னிதானத்திலே நம்முடைய காணிக்கையாக நம்முடைய கண்ணீரை சிந்தி ஜெபிக்கிற ஒரு நேரமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி பொழுது நமக்கு அமைத்து தருவாராக. ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். தேவனுடைய பாதத்தில் அப்படியே நம்ம எல்லாரும் ஆண்டவரே என்னை ஜெபிக்க வைக்கிற ஜப ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. பாடின அதே பாடலுடைய முதல் சரணத்தை மாத்திரம் வாஞ்சியோடு விசுவாசத்தோடு பாடி கர்த்தருடைய மா நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி ஜப ஆவியினால் கர்த்தர் இந்த நேரத்தை நிரப்பும்படி, இந்த ஆலயத்தை நிரப்பும்படி, வந்திருக்கிற தம் ஜனத்தை ஆண்டவர் ஜபத்தின் ஆவியினால் நிரப்பும்படி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஜெபாவி ஊற்றுமையா, தாகத்தோடு ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே சோதரம். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாடல் தாளின் 4வது பாடலை நாம் சந்தோஷமாய் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அதைத் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல உதவி செய்வாராக. பாடல் தாளின் 4வது பாடல், சந்தோஷமாக இருங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. 4வது பாடல், சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயிர்வாதாலும் தாழ்வாதாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் மேலத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் மேலத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சுவாச ஓட்டத்திலோடிய பாதையிலோ, சுவாச ஓட்டத்திலோடிய பாதையிலோ நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் கஷ்ட
இந்த இரவு நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே சிந்திப்பதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசன பகுதி 1 சாமுவேல் 7:12 அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருடத்தினுடையதான முதல் 6 மாதத்தை கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் தயவினாலும் அவருடைய பலத்தினாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நிறைவேற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம், 11:59 ஆயிட்டுன்னு சொன்னால் நாம் இந்த 2024 வருடத்தினுடைய முதல் அரை வருடத்தை நாம் கர்த்தருடைய கிருபையினால் கடந்து புதிய ஒரு வருஷத்தினுடைய மீதமுள்ள அரை வருடத்திற்குள் கர்த்தர் நம்மை அழைத்து செல்ல போகிறார். ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த மாலை நேரத்திலே தேவனுடைய சன்னிதானத்திலே சமூகத்திலே வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய ஜனமே, இஸ்ரவேல் தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி, பெலிசியர்களை அவர்கள் வெற்றி அடைந்தது நிமித்தமாய் ஆண்டவருக்குடைய பாதத்திலே வந்து கர்த்தருடைய மனுஷனாகிய சாமுவேல் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி சொல்கிறார், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எபனேசர் என்று பெயரிடுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கின்றார். எபனேசர் என்று சொன்னால் உதவியின் கல் என்று அர்த்தம். அல்லது உதவி செய்கிற தேவன், எபன் என்று சொன்னால் கல், ஏசர் என்று சொன்னால் உதவி என்று சொல்லி, எபனேசர் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு உதவி செய்கிற தேவன் அல்லது உதவி செய்கிற கல் அல்லது உதவி செய்கிற கண்மலை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. உதவி என்றால் என்ன? உதவி என்பது தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற சகாயம், தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற ஒத்தாசை, தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற இரக்கம், தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற தயவு, தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறதான சோத்திரம், தேவ பிள்ளைகள் மூலம் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற நன்மைகள் அனைத்தும் உதவிகளாக கருதப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனமே, இந்த 6 மாத காலமும் எபனேசர் ஆகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் குடும்பத்திற்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் செய்த பணிகளில் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இது நம் ஒவ்வொருடைய விசுவாச அறிக்கையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 1 சாமுவேலுடையதான புத்தகத்தினுடையதான முன்பக்கத்தில், அதாவது 4 அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே இஸ்ரவேல் தேவ ஜனங்கள் பெலிசியர்களுக்கு முன்பதாக தோல்வி அடைகிறார்கள். அந்த தோல்வியின் மூலமாக அவருடைய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை அவர்கள் இஸ்ரவேலை விட்டு விலகி போகிறது. தேவனுடைய ஜனங்கள் தடுமாறுகிறார்கள். ஜனங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய குழப்பம், இருதயத்தில் அவர்கள் புலம்பி தவிக்கிறார்கள். ஐயோ, கர்த்தருடைய மகிமை எங்களை விட்டு போய்விட்டதே, ஆண்டவருடைய வல்லமை எங்களை விட்டு போய்விட்டதே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நாங்கள் இழந்து போய்விட்டோமே என்று சொல்லி தேவனுடைய ஜனங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தாமே சோத்திரம், கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை ஒரு விசை கூட தங்களுடைய தவறை, தங்களுடைய பிழையை, தங்களுடைய குறையை, தங்களுடையதான பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன். மீண்டும்
தேவன் இஸ்ரவேல் ஜனத்தினுடையதான கையை கர்த்தர் வலிமைப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாகட்டு. ஜனங்கள் ஆண்டுடைய பாதத்திலே மன்றாடி நிற்கிறார்கள். கர்த்தருடையதான தெய்வ மனுஷனாகிய சாமுவேல், சாமுவேல் என்று சொன்னால் கேட்டு பெறப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த தெய்வ மனுஷன் ஆண்டுடைய சன்னிதானத்திலே போய் நிற்கின்றான். ஜனங்கள் வெற்றி அடைகிறார்கள். உதவி செய்த தேவனுடைய கண்மலையாகிய, உதவி செய்கிற கண்மலையாகிய தேவன், எபெனேசராகிய தேவன் இப்பொழுது ஜனத்திற்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இழந்து போன வெற்றி அவர்கள் அடைகிறார்கள். இழந்து போன உடன்படிக்கை பெற்றி அவர்கள் திரும்ப பெறுகிறார்கள். ஆண்டவருடையதான தேவ ஜனத்தினுடைய கரத்தை கர்த்தர் பலப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் இதுவரையில் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் இந்த நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறேன் கர்த்தருடைய ஜனமே, ஒருவேளை மனிதன் எனக்கு உதவி செய்வான் என்று சொல்லி சோத்திரன நம்பி இருந்தேன். யாரும் எனக்கு உதவி செய்வதற்கில்லை. எனக்கு உதவி செய்வதற்கு குடும்பம் இல்லை, நண்பர்கள் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த ராத்திரி வேளையிலே நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவனாக எபெனேசர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. எபெனேசர் என்கிறதான சர்வ வல்லமுள்ள தேவன் தம் ஜனத்திற்கு தன்னை தேடுகிற, தன்னை நம்புகிற, தன்னை ஆராதிக்கிற, தன்னுடைய பாதத்தை பற்றி பிடித்து ஜெபிக்கிற, தன்னை விசுவாசிக்கிற, தன்னுடைய பாதத்திலே காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு நிச்சயம் உதவி செய்தேன் என்று சொன்னவர்கள் கூட உங்களை மறந்தாலும் இந்த ராத்திரிகளிலே மறவாத என் எபெனேசர் இந்த ஆலயத்தின் நடுவிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஹல்லேலூயா. ஆறு மாத காலமும், இந்த முதல் ஆறு மாத காலமும் இதுவரை நம்மை நடத்தி வந்த ஆசீர்வதித்த தெய்வம் இனி மேலும் நம் எதிர்பார்ப்பதை விட பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாய். கர்த்தருடைய சன்னிதானத்திலே சோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எந்த நேரத்திலும் எப்பொழுதும் உதவி செய்கிறவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய கரத்திலிருந்து உதவியை பெற்றது உண்மை என்று சொன்னால் இந்த பிரசங்கத்தின் வழியாய் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த காலங்களெல்லாம் நமக்கு உதவி செய்தார். நிகழ்காலத்தில் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதோ நாம் கடந்து செல்ல இருக்கிறதான வரப்போகிற எதிர்காலத்திலும் இயேசு நமக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் வேதம் சொல்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். கடந்த காலத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்தது உண்மை என்று சொன்னால், நிகழ்காலத்திலே கர்த்தர் உதவி செய்தது உண்மை என்று சொன்னால், இதே ஜீவனுள்ள தேவன் நமக்கு எதிர்காலத்திலும் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 124 சங்கீதம் 8 வேத வசனத்தை நாம் வாசி கேட்போமாக. சங்கீதம் 124:8 வேத வசனத்தை நாம் வாசி கேட்போமாக. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. தேவனுடைய சபையே, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவருடைய ஜீவ வேத வசனம் சொல்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சோத்திரம். நமக்கு எங்கிருந்து உதவி வருதுன்னா கர்த்தரிடத்திலிருந்து உதவி வருகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சோத்திரம். இந்த பூமியில ஐஸ்வர்யவான்களுக்கோ, படித்தவர்களுக்கோ, பாண்டிதம் பெற்றவர்களுக்கோ, வசதி நிறைந்தவர்களுக்கோ, பொருளாதாரத்திலே மேன்மையா இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் உதவி செய்கிற தேவன் அல்ல. இந்த ராத்திரி வெளியிலே கர்த்தருடைய வேத வசனத்தை நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் ஏழ்மையிலும் எளியோராய் வாழ்கிறவர்களுக்கும் கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதங்களின் புத்தகம் 2-3 வேத வசனங்களை நாம் வாசிக்க அன்பின் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 72 சங்கீதம் 12 வேத வசனத்தை வாசி கேட்போமாக. சங்கீதம் 72 சங்கீதம் 12 வேத வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவன், உதவியற்ற சிறுமையானவன். இந்த குறிப்பு என்ன சொல்கிறது தெரியுமா? ஏழை எளிய ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஏழ்மை நிமித்தமாய் குடும்பங்கள் ஒருவேளை உங்களை ஒதுக்கி வைக்கலாம். உங்களுடைய ஏழ்மை நிமித்தமாய் மனிதர்கள் உங்களை ஒதுக்கி வைக்கலாம். உங்களுடைய ஏழ்மை நிமித்தமாய் மனிதர்கள் உங்களை கண்டுகொள்ளாமல் போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் அற்புதமாய் சொல்கிறது, அவர் கூப்பிடுகிற எளியவனை, உதவியற்ற சிறுமையானவரை. உதவியற்ற அந்த இடத்தை மட்டும் நீங்கள் முன்னிலைப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஒருவேளை நீங்கள் உதவியற்றவர்களாக வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா,
எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம் ஆராதனை செய்கிற ஆண்டவர் யார்? உதவி செய்கிற தேவனாகிய எபினேசர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாடல், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், மறவாமல் நினைத்தீரையா. நம்முடைய ஏற்கனவே நம் முந்தின நாட்களிலே பாடின ஒரு பாடலுடையதான ஒரு சரணம் இந்த பிரசங்கத்திற்கு அது மிகவும் புரோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். பாடி நம்முடைய ஆண்டவரை நம்ம மனதார இந்த பாடலை பாடும் பொழுது உண்மையிலே இதனுடைய சரணங்கள் எல்லாம் அற்புதமான வேத சரணங்கள். பலகீன நேரத்தில் பலன் தந்தீரே, சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்பம் மருத்துவர் நீரே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. ஹல்லேலூயா. எத்தனையோ சோர்ந்து போன நேரங்கள் ஆண்டவர் நம்ம கைவிடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக தடைகள் வந்து நம்மை வேதனைப்படுத்தின நேரத்தில் கர்த்தர் நம்மை விட்டு விலகாதபடி தடைகளை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலகீன நேரத்தில் எல்லாம் கர்த்தர் நமக்கு பலன் தந்து நம்மை பூரண ஆரோக்கியத்தினாலும் பூரண சர்வ சுகத்தினாலும் கர்த்தர் நம்மை நிலைப்படுத்தி இதுவரை இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்த அந்த பரலோகத்தின் தேவனை பாடி நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நந்தி நந்தி ஐயா, கோடி கோடி நந்தி ஐயா, சேர்ந்து நந்தி நந்தி ஐயா, கோடி கோடி நந்தி ஐயா, எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே, எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்லே, என்னை மறவாமல் நினைத்தீரையா,
திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனமே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய உதவி கிடைக்கிறது. திக்கற்றவர்கள் என்று சொன்னால் யார்? தனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி மனதளவிலே அடிக்கடி நினைத்துக் கொள்கிறவர்கள், தன்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை, தன்னுடைய பாரங்களை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை, தன்னுடைய நெருக்கத்தை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை, தன்னுடைய தன வாழ்வின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே தனிமையோடு போராடுகிற நேரம் எல்லாம் திக்கற்ற நேரம். வேதம் சொல்கிற திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த பூமியிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவேளை ஒன்றும் உதவி செய்வதற்கும் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், அனுகூலமான வசதிகள் இல்லை என்று சொல்லி நாம் தனித்து விடப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நமக்கு உதவிக்கரம் நீட்டுகிற எபெனேசராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. 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 மூணாவது சங்கீதங்களின் புத்தகம் 27வது சங்கீதம் 8 மற்றும் 9வது வேத வசனங்களை வாசி கேட்போம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதய உம்மிடத்தில் சொல்லிட்டு, உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும், நீரே எனக்கு சகாய, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. தன்னை தேடுகிற தன் ஜனங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த ஆலயத்தில், இந்த இரவு நேரத்தில், இந்த 8 மணி வேளையிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிற என் தேவ ஜனங்களே, இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, ஆண்டவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிற வார்த்தை. தன்னை தேடுகிற தன்னுடைய ஜனத்திற்கு ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைப்பதில்லை. அல்லேலூயா. தன்னை நம்புகிற தம் ஜனத்திற்கு ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைப்பதில்லை. அவருடைய முகத்திலிருந்து இரக்கம், கிருபை, பிரசனம், அன்பு, தயவு, மகிமை, வல்லமை, மேலான தெய்வ கிருபைகள் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவரை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற எந்த மனுஷனும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரியில யாரெல்லாம் ஒரு நம்பிக்கையோடு கர்த்தர் எனக்கு உதவி செய்தே தீர்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய இந்த பாதத்துல நம்பிக்கையோடு வந்திருக்கீங்களோ, இம்மட்டும் உதவி செய்த தேவன் புதிய நாட்களில் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. புதிய நாட்களில் நமக்கு உதவி செய்ய தேவன் போதுமானவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த வாய்ப்பு, தருணம், பாதுகாப்பு, விசேஷித்த வழிநடத்தல் எல்லாமே ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த உதவிகள் என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த உதவிகள் தான் பல்வேறு வாய்ப்புகள், பல்வேறு தருணங்கள், பல்வேறு மேன்மைகள், பல்வேறு உயர்வுகள், பல்வேறு சொல்ல முடியாத ஈவுகள் அனைத்தும் தேவன் நமக்கு தந்த ஆவிக்குரிய உதவிகள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. 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 தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு நேரத்தில்
இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்கிற அந்த வார்த்தையினுடைய ஒரு பதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் நாம் கலங்கி தவித்த எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம் அருகில் வந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருமே என்னை புரிஞ்சு கொள்ளலை, யாருக்குமே நான் வடிக்கிற கண்ணீர் தெரியலை, யாருக்குமே நான் என்ன சொல்கிறேன் என்று கூட கேட்பதற்கு யாரிடத்திலும் பொறுமை இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைச்சிருக்கிற இடத்துலலாம் அது கர்த்தர் உங்களோடு இடைபடுகிற நேரம். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்வில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கணவனுக்கு என் பிரச்சனை தெரியல, என் மனைவிக்கு என்னுடைய பிரச்சனையை புரியலை, என் பிள்ளைகள் நான் என்ன சொல்கிறேன் என்பதை கவனமாக கேட்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இயேசுவே, என் தேவனே, என் ஆண்டவரே, என் பரிசுத்தரே, இந்த பூமியிலே நான் படுகிற எல்லா கஷ்டங்களும் உமக்கு தெரியும் என்று சொல்லி எந்த ஒரு ஆத்துமா தன்னுடைய இருதயத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் அழுது கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஆண்டர் உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. 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 தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல நாம் ஒன்றை மட்டும்தான், ரெண்டு கோணத்தில் இந்த பிரசங்கத்தை சிந்திக்கணும். ஒன்று, ஆண்டவர் இம்மட்டும் எனக்கு உதவி செய்திருக்கிறார், இனிமேல் என் இயேசு உதவி செய்வார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆரோக்கியத்தில் நமக்கு உதவி செய்கிறார். ஆரோக்கியம் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தில் அநேக பலகீனத்தோடு கூட தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஒன்றை மட்டும் நாம் புரியணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பலகீனத்திலும் கர்த்தர் நம்ம உயிரோடு கூட வைத்திருக்கிறார். நம்ம உயிரோடு கூட வச்சிருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் பலகீனம் இருப்பது உண்மை, அந்த பலகீனத்திலும் கர்த்தர் நம்மை உயிர் வாழ செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய தயவு, தேவனுடைய உதவி, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பினால் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வருகிற அந்த தெய்வ உதவியினாலே நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூணாவது என்னன்னா, நம்ம பிள்ளைகளுடையதான படிப்பில் கர்த்தர் உதவி செய்து கொண்டார். இம்மட்டும் உதவி செய்தவர், இனிமேல் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வார், உதவி செய்வார். ஹல்லேலூயா. என் பிள்ளை காலேஜுக்கு போக போகிறது, நான் என்ன செய்வேன்? பிளஸ் டூ வரைக்கும் வெற்றி கொடுத்த ஆண்டவர் காலேஜ் படிப்பிலும் வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் நன்றாக படித்து முடித்து என்ன சோத்திர ஒரு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். நன்றாக ஒரு பட்ட படிப்பை கொடுத்த ஆண்டவர் ஒரு வேலையும் கொடுக்கறதுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணும், வேலை கொடுத்த ஆண்டவர் ஒரு திருமணத்தை செய்வது வைப்பதற்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயாச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியத்திற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. என்னென்ன உதவிகளுக்காக நம் தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையில அழுது கொண்டிருக்கிறோமோ, புலம்பி கொண்டிருக்கிறோமோ, தவித்து கொண்டிருக்கிறோமோ, துக்கித்து கொண்டிருக்கிறோமோ, காத்து கொண்டிருக்கிறோமோ, எல்லாவற்றிலும் இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். வாழ்க்கையில் சூறாவளி காற்றுகளை போல பல பிரச்சனைகள் வந்து நம்மை தாக்கி கொண்டிருக்கலாம். வெற்றியினுடையதான சோத்திரம் படிகளில் நம்மளால் ஏறி செல்ல முடியாதபடி தூண்டு போய் கிடைக்கலாம். எல்லாமே தோல்விதான். அந்த தோல்வியிலும் கர்த்தர் ஒரு ஜெயம் செய்வார். ஹல்லேலூயா. அந்த தோல்வியிலும் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நமக்கு ஒரு உதவி செய்வார். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் தடுமாற்றம் நிறைந்த நேரத்திலும் கர்த்தர் நம் பக்கத்திலே வந்து நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷர்கள் நமக்கு உதவி செய்ய மறந்து போனாலும் கூட கர்த்தர் மறவாதபடி நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனுடைய கண்கள் நம்மை விட்டு கடந்து தூரம் போனாலும் சரி, கர்த்தருடைய அன்பான கண்கள் உதவி செய்வதற்காக நமக்கு காத்து கொண்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. நம்ம வழியை மட்டும் ஆண்டவருக்கு ஒப்புவிப்போம். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்வதற்கு உமால் முடியும் என்று சொல்லி கர்த்தரை நாம் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய காரியமானாலும் சரி தான், இயேசுவுக்கு உதவி செய்வது லேசான காரியம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கடின சூழ்நிலையிலே நாம் சிக்கி தவித்திருந்தாலும் சரிதான், கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 3:5-6 வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 3:5-6 வேத வசனத்தை வாசி கேட்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் காரியங்களை செவைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கை யார் மேலே வைங்க? உன் சுய புத்தியின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய சுய ஞானம், சுய பலன், சுய திட்டங்கள் நிறைய நேரத்தில் தோல்வி அடைஞ்சிரும். ஆனால் கர்த்தர் மேல் தன்னுடைய வழியை ஒப்புவித்து நம்பிக்கையாக இரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பைபிளில் ஒரு சரித்திர சம்பவம் இருக்கிறது. லூக்காவிலே சுவிசேஷம் 17:17
பதினாலாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 10 தொழு நோயாளிகள் ஆண்டவரிடத்திலே வந்து சுகத்திற்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று. லூக்கா அந்த சுவிசேஷம் 17:14 வசன வாசிக்கவா? இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தில் என்ன இருந்திருக்கு தெரியுமா? அவருடைய சரீர பிரகாரமான வலி இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அந்த தொழுநோயினுடைய வலி கொஞ்சம் கொஞ்சமாய், அந்த சோத்திரம் நோயினுடைய தாக்கம் அவர்களை கொன்று கொண்டிருக்கும், உயிரோடு கொண்டுகிட்டு இருக்கும். அந்த வலி, சரீர வலி, மன வலி. ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் தொழுநோயாளிகள் யாரும் பக்கத்தில் வரக்கூட யாரும் விரும்ப மாட்டாங்க. தீட்டுப்பட்டவர்கள், மனதில் வலி, உடம்புலையும் வலி, மனதிலும் வலி. வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய சரீரத்திலிருந்து ஏற்பட்டிருக்கிற அந்த காயம், புண், சீழ் வடிகிறது. அது அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் கொன்று கொண்டிருக்கும். ஒரே ஒரு நம்பிக்கையின் வழி இயேசு. ஹல்லேலூயா. என்ன வார்த்தை சொல்கிறான்னு தெரியுமா? இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். அந்த வார்த்தை தான் உதவி. உதவின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒத்தாசை, சகாயம், இரக்கம், தயவு, இது எல்லாம் அதுக்குள்ளதாக இருக்கு. அன்பா ஆண்டவரை பொறுத்து வாஞ்சியாய் பார்த்து நம்பிக்கையோடு சொல்கிறான், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரை நோக்கி இந்த ஆலயத்தில் நீங்கள் கூப்பிட்டு இருக்கிற அநேக சத்தங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அநேக முறை கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் செய்ய முடியாத நிறைய உதவிகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நம்புகிறீங்களா? நிறைய உதவிகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நான் சென்ற 6 மாதமும் நிறைய கர்த்தரிடத்திலிருந்து உதவி பெற்றிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுதீங்க பாப்போம்? ஹல்லேலூயா. இது சும்மா விளையாட்டுத்தனமான விஷயம் அல்ல, இது விசுவாசத்தினுடைய நேரம் இது. ஹல்லேலூயா. இன்னமும் கர்த்தர் வேதம் சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை பார்க்கலும் பெரிதான கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. 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 இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். அவருடைய தவிப்பு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஆத்துமாவினுடைய தவிப்பு அந்த ஆத்துமாவை படைத்த தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கஷ்டங்களை சக மனுஷனிடத்தில் எவ்வளவுதான் சொன்னால் கூட சில நேரம் புரியாமல் போய்விடலாம். ஆனால் உங்களையும் என்னை சிருஷ்டித்த தேவன், நாம் படுகிற அத்தனை வலி வேதனைகளையும் அவர் அறிகிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய அத்தனை மன கஷ்டங்களையும், அத்தனை வாழ்வியல் கஷ்டங்களையும், அத்தனை சூழ்நிலையின் கஷ்டங்களையும் இயேசு அறிகிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. 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 நம் கஷ்டத்தை அறிந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாக்கு நம் ஆராதனை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் எபிரேயர் 2:18 வேத வசனத்தை மாத்திரம் வாசி கேட்போம். எபிரேயர் 2:18 வேத வசனத்தை வாசி கேட்போம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். யாரு? நம்முடைய ஆண்டவர் பாடுபட்டதினால், சோதிக்கப்பட்டபடினால் நமக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை நிறைந்தவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் தம்மை நம்புகிற அத்தனை பேருக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்வின் முன்னேற்றங்கள், முயற்சிகள், உங்கள் வாழ்க்கையை சாதிக்க வேண்டும் என்று காத்திருக்கிற காரியங்கள், உங்கள் வாழ்க்கையை நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் அத்தனையிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் உதவி செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. சோத்திரன் சாமுவேல் சொன்னது போல இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்த எபெனேசர் இனி நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமுள்ள கரத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு, என் குடும்பத்திற்கு, எனக்கு, என் பிள்ளைகளுக்கு இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவருடைய கரத்துக்கு நேராக நம்முடைய கரத்தை நாம் நீட்டி காத்திருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையினாலே நம் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எந்த ஜப வேளை உண்மை தேடி வந்தேன் பாடலுடைய சரணங்களை பாடின பிற்பாடு நம்மத்தில் வந்திருக்கிற மேஜர் ஐயா அவர்கள் வாரதனுடையதான இறுதி ஜபத்தை ஏறெடுத்து ஆசீர்வாத ஜபம் சொல்லும்படி அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். Thank you.
இதுவரையும் எங்களை ஆண்டவரே மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவர் எங்களை நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான தேவதாசன் மூலமா நல்ல ஒரு வார்த்தை இந்த நாளிலே கேட்டோம் அப்பா. இம்மட்டும் ஆண்டவரே, இனியும் எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வமே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பலவிதமான பாரங்களோடு கூட, கவலைகளோடு கூட, கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, வியாதியோடு கூட, துக்கத்தோடு கூட, பல எதிர்பார்ப்புகளோடு கூட கர்த்தாவே என் அன்பு பிள்ளைகள் இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கிற உம்மண்டை வந்த பிள்ளைகளை புறம்பே தள்ளாத நேசர் அல்லவா. இம்மட்டும் காத்த தெய்வமே உமக்கு நன்றி. இதுவரையிலும் காத்தவர் இனியும் காப்பீர் நிச்சயத்தோடு என் அன்பு பிள்ளைகளுக்காய் மண்டாடி நிற்கிறோம் அப்பா. இந்த இடத்திலும் ஐயா என் அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வித்து அனுப்பும்படியாக நாங்கள் செபி பிள்ளைகளை கர்த்தர்
ஆசிரியர், குடும்ப வாழ்க்கையை ஆசிரியப்பீராக. தன் குடும்பங்களுக்காய் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள எல்லா காரியங்களிலும் தேவ கிருபை கூடவே இருந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உதவிகரம் நீட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. படிப்பு நிமித்தமாய், வேலையை நிமித்தமாய் ஆண்டவரே ஸ்தோத்திர பிள்ளைகள் பாரத்தோடு இருக்கலாம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஒருமிசை கூட பிள்ளைகளுடைய மேல் படிப்பை தொடர்வதற்கு நான் என்ன செய்வேன்? ஒரு கேள்வி கணையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவர் தாமே எம்மட்டும் உதவி செய்கிற எபனேசரே, இனியும் நீர் உதவி செய்ய நம்பிக்கையோடு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஐயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகள் யாராக இருப்பீர் இந்த இடத்துல இந்த நேரத்தில், எம்மட்டும் உதவி செய்கிற தெய்வத்தின் நாமத்தினாலே நீர் உதவி செய்வீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, அவருடைய கவலை கண்ணீரை துடைப்பீராக. ஆம் ஆண்டவரே, அந்த நிச்சயத்தோடு உம்மடி நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே வயதான பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். வயதான காலத்தை வேண்டிய சக்தி பலன் ஜீவன் கர்த்தர் கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு வேண்டிய சக்தியும் சத்துவத்தை கர்த்தர் கொடுத்து நீர் பிள்ளைகளை ஆண்டவரை திடப்படுத்தும்படியா பலப்படுத்தும்படியா செபிக்கிற படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட வேதத்தின்படி ஆண்டவரை வாசித்து தியானித்து அதன் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை என் அன்பு பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தேவன் கிருபை சொல்லுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே படிப்பு நிமித்தமாய், வேலை நிமித்தமாய், வெளி நாடுகளில் வெளி மாநிலங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். என்ன வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னும் வர இருக்கிற பிள்ளைகள், என்ன வெளிநாடு சொல்ல இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு. ஒவ்வொருவருக்கு உதவி செய்கிற ஆண்டவர், உபதவி செய்கிற எபனேசர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே திருமணமாகாமல் இருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற நாளிலே நல்ல திருமண வாழ்க்கை துணைகளை நீர் அமைத்துக் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். திருமணத்திற்காக நிச்சயத்திற்கு பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்கும்படியாக தேவன் கிருபை செய்வீராக. கர்ப்பஸ்திரிகளை ஆசிரியர் கர்ப்பத்திற்கு அணிக்காய் ஏங்கி கொடுக்க பிள்ளைகளை கடாட்சி தருவீர்களாக ஜெபிக்கிறேன் ஐயா. மீண்டும் ஒரு விசை கூட வியாதி ஒடுக்கில் இருக்கிற பிள்ளைகள், ஒரு வேளைகளில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே மருத்துவமனைகளிலோ அல்லது வீடுகளிலோ வியாதியை நிமித்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் செபிக்கல் ஐயா. வியாதியை விழுந்து விளக்குவேன் சொன்ன தகப்பன் அல்லவா, அப்படியே நீர் பிள்ளைகளை ஆண்டவருடைய வியாதியிலிருந்து விளக்கி வருகிற நாட்கள் எங்களை கூட்டாய்மையில் வந்து உண்மை ஆராதிக்கும்படியா என் தேவன் கிருபை சொல்லும் நாங்கள் செபிக்கிறோம். என் ஒரு சில நிமிட மணிக்கூறில்லே ஒரு புதிய மாதத்துக்குள் ஒரு புதிய நாளுக்குள் ஆண்டவரை நாங்கள் அடியெடுத்து வைக்கும்படியா இருக்கிறேன். மட்டும் உதவின எபரேசர், இந்த புதிய மாதத்தையும் புதிய நாளையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஐயா, உண்மையே நான் சார்ந்து நிற்கிறோம் ஐயா, உமக்குள்ளாக இருக்கிறோம். எங்களுக்கு காரியத்தை எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அருமையான பிரேமலதா அம்மாவுடைய சகோதரியினுடைய 41 நாள் முன்னிட்டு வைத்ததான் அன்பின் காணிக்கை அங்கீகரிங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் அன்பு மகன் மூலமாய் கொடுத்த ஆண்டவர் நல்ல செய்தி காய மக்கள் ஸ்தோதரி மட்டும் உதவினை எபனேச, இன்னியும் ஆண்டவரே எப்பொழுதும் ஐயா எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராகப்பா. ஆண்டவரே சற்று நேரத்துக்கு பிற்பா நாங்கள் தங்கள் தங்கள் இல்லங்களுக்கு நாங்கள் கடந்து போகும்படியாக இருக்கிறோம். ஆண்டவர் நல்ல நித்திரை இழைப்பாரித்தார், புதிய விடியலை காணும்படியாக தேவன் கிருபை செய்வோம். அதிகாலை ஆண்டவர் ஸ்தோத்திர ஆராதனை எங்களுக்கு ஆசிரித்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு வேளை இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாதபடி இந்த ஒலிபெருக்கும் மூலமாக தங்கள் தங்கள் இல்லங்களிலிருந்து கேட்டுக்கொடுக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். ஒலிபுரிக்கும் மூலமாக கேட்டுக்கொடுக்க எல்லா பிள்ளைகளையும், சுற்று வட்டாரங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வருகிற நாட்கள் அவர்கள் எங்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியான நல்ல தருணங்களை நல்ல வாய்ப்புகளை தாரும். குறை குற்றங்கள் தவறு தப்பைகள் தயவாக மன்னிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இம்மட்டும் காத்தவரே, இனியும் காக்க போகிறவரே, உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆசீர்வாத ஜபம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்தேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்னை மூடி மறைத்துக் கொள்வீர் இயேசுவா.